Karthik Vandadi Serial, October 11, நாளைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எபிசோட் இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது மாதிரி ஷண்மதி சொல்கிறாங்க, எனக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு. அந்த நேரை பார்த்து லாயர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, உன்னுடைய ஒப்பீனியனை நான் கேட்டுட்டேன், இப்போ கார்த்தியோட ஒப்பீனியனை தான் கேட்கணும். கார்த்திக், நீ எதுக்காக டிவோர்ஸ் கேட்குற அப்படின்னு. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, எனக்கு இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஆசை தான், ஆனால் ஷண்மதிக்கு இந்த லைஃப்பில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, அதனால் ஷண்மதியோட விருப்பத்துக்காக நான் டிவோர்ஸ் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா இப்போ தான் கல்யாணம் ஆகியிருக்கீங்க, ஸோ அதனால் இப்போவே உங்கள் ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே பாரு ஷண்மதி, கார்த்தி வீட்டில் ஒரு வருஷம் இரு, அதுக்கப்புறமாவும் உனக்கு கார்த்தியை பிடிக்கல அப்படின்னா நீ டிவோர்ஸ் ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஷண்மதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், எனக்கு இப்போ டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு. ஆனால் அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நான் சொன்னது தான், நீ லாயர் தானே, உனக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாதா? டிவோர்ஸ் இப்போ கொடுக்க முடியாது, 1 year கழிச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு கன்ஃபார்மாக பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன், அது வரைக்கும் எதுவுமே பேச்சு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேப்பரில் சைன் போட்டுடுறாரு. இதை பார்த்துட்டு ஷண்மதி டென்ஷன் ஆகி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா ஷண்மதியும் கார்த்தியும் வராங்க. வீட்டில் ஷண்மதியோட அம்மா அப்பா எல்லாருமே வாசலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ மங்கை கேட்குறாங்க, இங்கே பாரு ஷண்மதி, என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஷண்மதி சொல்கிறாங்க, லாயர் டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. இது கேட்டுட்டு மங்கை சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன், கொஞ்சமாவது கேட்டியா அப்படின்னு. அப்போ ஷண்மதி சொல்கிறாங்க, 1 year கார்த்தி வீட்டில் தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா ஷண்மதியோட அப்பா நேராக அந்த லாயர்கிட்ட போயிட்டு, ரொம்ப நன்றி, எனக்காக நீங்கள் மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எவ்வளோ பெரிய குடும்பத்தில் உங்கள் பொண்ணு வாக்கப்பட்டிருக்காங்க, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், ராஜேஸ்வரி அம்மாவும் எவ்வளோ நல்ல அம்மா, அந்த வீட்லேயும் உங்கள் பொண்ணால் இருக்க முடியலையா? நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, 1 yearல் ஷண்மதி கார்த்தியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டில் நல்லபடியாக வாழ்வா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவரும் நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராரு. அதுக்கப்புறமா ஷண்மதியோட அப்பாவும் மங்கையும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ ஷண்மதியோட அண்ணன் கேட்குறாரு, எங்கே ஷண்மதியை காணோம் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஷண்மதி இன்னும் 1 வருஷம் அந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு லாயர் சொல்லிட்டாரு, அதனால் ஷண்மதி வரமாட்டா அப்படின்னு. இது கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், ஷண்மதி கண்டிப்பாக அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க மாட்டா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவள் சந்தோஷமாக இருப்பாளா இல்லையா அப்படிங்கிறது அது அவளுடைய முடிவு தான், நீ தேவையில்லாமல் அவளுடைய வாழ்க்கையை கெடுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம ஷண்மதியை காமிக்கிறாங்க. நம்ம ஷண்மதி நேராக வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் வாசன் ராஜேஸ்வரி கிட்ட விஷயத்தை சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஷண்மதி வீட்டுக்குள்ளே வரதை பார்த்துட்டு அமுதாவும் ஆர்த்தியும் ஷாக் ஆகுறாங்க. அமுதாவும் ஆர்த்தியும் ஃபஸ்ட்டு ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, இனிமேல் ஷண்மதியோட பிரச்சனையே இருக்காது அப்படின்னு. ஆனால் ஷண்மதி வீட்டுக்குள்ளே வந்ததை பார்த்துட்டு அரண்டு போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா ஷண்மதி சொல்கிறாங்க, ராஜமா, 1 வருஷம் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன், என்னுடைய மிகப்பெரிய ரெக்வஸ்ட்டு, எனக்கு தனி ரூமு வேணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜேஸ்வரியும், உன் விருப்பப்படி இந்த வீட்டில் இருக்கலாம், உனக்கு தனி ரூம் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷண்மதி அந்த இடத்துலேருந்து போன பிறகு ராஜேஸ்வரி கார்த்தியோட கையை பிடிச்சி, இங்கே பாருப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே மாறும், ஷண்மதி இனிமேல் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நாளைக்கான எபிசோடை முடிச்சிருக்காங்க.